ஹே ஹாய், வணக்கம், குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் இருக்க கட் பொருளை சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம், அதுவே நம்ம வந்து பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் க்வெஸ்சன் ஆன்சர் டைப்பில் டைப் பண்ணி நம்மளோட சேனலில் கொடுத்துறோம். அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து நம்ம இப்போ பேசக்கூடிய நியூஸ் பேப்பர் கட் அண்ட் அது இல்லாமல் டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் ஆன்சர் வித் டிஸ்கிரிப்ஷன், அதாவது எக்ஸ்ப்ளனேஷன், அது மாதிரி நம்ம கொடுத்துறது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம். லைக் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாக ₹699, அல்லது வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக ₹99. இது ரெண்டில் எதனால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதர் டைரக்ட்லி டு திஸ் நம்பர் 7358910548, அப்படி இல்லைனா இந்த QR-ஐ ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். ஸோ அக்டோபர் 6க்கான நியூஸ் பேப்பர் கட் இதெல்லாம். அண்ட் அக்டோபர் 5 வந்து வள்ளலார் அவர்களோட பிறந்தநாள். அதாவது இப்போ அவர் வந்துட்டு கடலூரில் பிறந்திருந்தார். கடலூர்லேயே வந்துட்டு நம்ம வடலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சத்தியஞான சபை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு எல்லாம் அவர் வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் அதே போல் தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 5 அவரோட பிறந்தநாளில் வந்து தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். அண்ட் அதே போல் இதில் ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்ட்டுனா, வள்ளலார் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு சென்னையில் ஒரு வள்ளலார் அவர்களுக்கான ஒரு சிலை திறப்பு விழா ஒன்று நடக்குது. சென்னையில் ஆளுநர் மாளிகைக்குள்ளே நடக்குது. அந்த மாளிகையில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார். அண்ட் அதே போல் சென்னையில் ஒரு விழா ஒன்று நடக்குது. அதில் வள்ளலார் 200, ஏன் 200னா, வள்ளலார் அவர்கள் பிறந்து 200 ஆண்டுகள் ஆகுது. 1823 அக்டோபர் 5 அப்போ அவர் பிறக்கிறாரு. அவர் 1874 ஜனவரி 30 அப்போ மறைஞ்சிடுறாரு. அதாவது மரணம் கூட இல்லை, ஒரு 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 இடத்துல வந்துட்டு அவர் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரல, அப்படியே வந்துட்டு ஜோதி வடிவாக மாறிட்டார் அப்படிங்கிறதான் நம்பப்படுற ஒரு விஷயம். ஸோ அப்போ 1823 அக்டோபர் 5 அப்போ அவர் பிறக்கிறாரு. அண்ட் 1874 ஜனவரி 30 அப்போ அவர் வந்து இல்லை. அண்ட் வள்ளலார் அவர்களோட பிறந்தநாள் வந்துட்டு 200 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 1823 இப்போ வந்துட்டு நம்ம 2023 அப்படிங்கிறதுனால 200 ஆண்டுகளில் கடந்துடுறாரு. 200 ஆண்டுகள் நல்லா கவனிச்சிக்கிறோம். ஸோ அப்போ அந்த 200 ஆண்டுகளை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அவருக்கு வந்துட்டு 100 கோடியில் வள்ளலார் சர்வதேச மையம் அப்படின்னு ஒன்று வந்து அமைக்க போகிறதா தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து அறிவிக்கிறார். அண்ட் அது இல்லாமல் கடலூரில் வந்து 17 ஏக்கரில் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு பெரிது பண்ணி அதை வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் உள்ள அறிவு. அண்ட் அதே போல் மத்திய அரசு அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த மீட்டிங்கில் பேசும்போது, மத்திய அரசு வள்ளலார் அவர்கள் காட்டிய வழியில் செயல்படுது, அவர் இருந்திருந்தார்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து பாராட்டியிருப்பார், அது மாதிரிலாம் வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தார். அண்ட் அது போல் லைக் வந்து அவரோட பிறந்த நாளில் வந்துட்டு ஆளுநர் மாளிகையில் வள்ளலார் அவர்களுக்கு சிலை ஒன்று திறந்து வச்சுருந்தால் அவரின் 200வது பிறந்த நாள் நினைவு சிலையை திறக்க வேண்டும் என்ற விருப்பம் சாத்தியமாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஆளுநர் மாளிகையில் வள்ளலார் அவர்களோட 200வது பிறந்த நாளில் முன்னிட்டு ஒரு சிலை ஒன்று திறப்பு, அதில் பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறாரு, அவரும் வள்ளலாரை பற்றின பெருமைகளில் பேசுகிறாரு. அண்ட் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 200 கோடி, அதாவது வள்ளலார் 200 அப்படிங்கிறதுல 100 கோடி ரூபாய் செலவில் அவருக்கு வந்துட்டு வள்ளலார் சர்வதேச மையம் அப்படின்னு ஒன்று நம்ம அமைக்கிறோம். அது இல்லாமல் கடலூரில் பஸ் ஸ்டாண்டு வந்து 17 ஏக்கரில் பெரிது பண்ணுறோம். அது இல்லாமல் ஏற்கனவே அக்டோபர் 5 வள்ளலார் அவர்களோட பிறந்த தினத்தை தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு அறிவிச்சிட்டோம். ஸோ அது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும், இந்தியாவுக்கு கிடையாது இல்லை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளலார் அவர்கள் ரிலேட்டடாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பார் இல்லை, அது மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வள்ளலார் அவர்களோட அந்த சேயிங்ஸில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து சொல்லலாம். வள்ளலார் அவர்களை படிக்கணும், நிறைய நம்ம படிக்கணும். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான நபராக இருக்கார். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நோபல் ப்ரைஸ் இப்போ மறுபடியும் இன்னும் 2 நோபல் ப்ரைஸ் அறிவிச்சிருந்துருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். நோபல் ப்ரைஸ் மற்றும் 19வது ஏசியான் கேம்ஸ், அதாவது ஆசிய உலக கோப்பை, இந்த ரெண்டும் நம்ம தனி வீடியோவாக பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி டாபிக் பேஸ்டாக வீடியோஸ் பண்ணியிருக்கோம். லைக் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு, விஸ்வகர்மா ஸ்கீம்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவித்தது, மகளிர் உரிமை திட்டமாக வந்துட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறத பற்றின கரண்ட் அஃபேர்ஸ், இது போல் அடுத்தடுத்து இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயத்தை பற்றி, இப்போ புத்தொழில், அதாவது தொழில் தொடங்கிறதுக்காக 100 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு வந்து அதை ஃபண்டை கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம கொடுக்க போகிறோங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய வந்துட்டு நம்ம அந்த டாபிக் பேஸ்டாக வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், அதை பற்றின லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க அதை எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சிக்கலாம். அந்த டாபிக் பேஸ்டாக நம்ம எழுதும் போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த நியூஸ் பேப்பர்லேயே கூட 2030
தமிழ்நாடு வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமி ஆகிறதுக்கான டார்கெட் பற்றி பேசியிருந்தாங்க. இது ரொம்ப மோஸ்ட் ஒரு மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். ஏன்னா நம்ம மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா, இப்போ குரூப் 2 மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம அங்கங்கே ஒரு ஒரு ஃபேக்ட்ஸாக கலெக்ட் பண்ணி எழுதுறதா, இந்த மாதிரி டாபிக் பேஸ்டாக படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்துருவோம். இதை பொறுத்த வரைக்கும் நோபல் ப்ரைஸ் 2023 இலக்கியத்திற்கானது, லிட்ரேச்சரில் நார்வே நாட்டைச் சேர்ந்த ஜான் போசே அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்கார். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. நார்வேலேருந்து ஆல்ரெடி ஏற்கனவே 3 பேர் வாங்கிட்டாங்க, இவர் 4வது நபர். நார்வேயில் ஏற்கனவே 3 பேர் 1903, 1920, 1928 மொத்தம் 3 ஆண்டுகளில் வாங்கிட்டாங்க. இவர் வந்து இந்த ஆண்டுக்கான 2023க்கான தன்னோட அந்த படைப்புக்காக, எழுத்துக்களுக்காக வாங்குறார். ஏற்கனவே நார்வேலேருந்து 3 பேர் வாங்கியாச்சு. இவர் நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய 4வது நபர். இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸ் இவருக்கு அறிவிச்சிருக்காங்க. மருத்துவம், வேதியியல், இலக்கியம் இது ஆல்ரெடி அறிவிச்சாச்சு. அமைதிக்கான நோபல் பரிசு 6/10 அறிவிக்கிறாங்க, லைக் இல்லையா வெள்ளிக்கிழமை நேற்று அறிவிச்சிருக்கணும். அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பரிசு 9 தேதி திங்கலில் வந்துட்டு அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோபல் பரிசு எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இதை ஒரு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இதை ஒரு PDF கொடுத்துடலாம், அதை எடுத்துக்கலாம். அண்ட் அதே போல் ஆசிய உலகக்கோப்பையில் இந்தியா வந்துட்டு வரலாறுக்கான அது அளவுக்கு வந்துட்டு மிக அதிகமான அளவு வெற்றிகளை குவிக்குது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யார் அந்த மாதிரியான ஒரு PDF நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பண்ணிடலாம். ஸோ கவனித்து அதையும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காவேரி அரசியல் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். அது மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பல ஆண்டுகள்லாம் நீடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீரின்றி குறுவை பயிர் சாகுபடி பாதிப்பு, ஹெக்டருக்கு 13,500 இழப்பீடு வழங்கப்படும், முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு. ஸோ இதில் நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சுக்க வேண்டும் என்னென்னா, 500,000 ஏக்கர் வந்துட்டு குறுவை நெற்பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டிருந்தது. அதில் நீர் இல்லாததுனால 300,000 ஹெக்டர்ஸ் அளவுக்கு தான், 300,000 ஹெக்டர்ஸ் தான் நம்மளால் வந்துட்டு அறுவடை பண்ண முடிஞ்சது. மீதி இருக்கக்கூடிய 200,000 ஏக்கர்ஸ் வந்துட்டு பயிர் வந்துட்டு சேதமடைஞ்சிருச்சு, இட் இஸ் டேமேஜ்ட். ஸோ மொத்தமாக 500,000 ஏக்கர் குறுவை நெர் சாகுபடியில், 300,000 ஏக்கர் அறுவடைக்கு வந்துடுச்சு, ஆனால் 200,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருச்சு. இங்கே வந்துட்டு ஒரு ஹெக்டர்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஏக்கர் கிடையாது இல்லையா, அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஒரு ஹெக்டர் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி 2.471 ஏக்கர்ஸ் இல்லையா, ஒரு நம்ம ஒரு தோராயமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 2.5 ஏக்கர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஹெக்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.47 அப்ராக்சிமேட்லி 2.5 கூட வச்சுக்கோ. 2.5 ஏக்கர் வந்துட்டு சேர்ந்தால் தான் ஒரு ஹெக்டர், ஒரு ஹெக்டருக்கு 13,500 ரூபா. அப்போ நீங்கள் 2 வச்சிட்டிங்கன்னா கூட அப்போ 1 ஏக்கர் அப்படிங்கும்போது அதோட அமௌண்ட் குறையும். ஸோ அதுதான் விவசாயிகள் தரப்புலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. 200,000 ஏக்கருக்கு மேலே பாதிப்படைஞ்சிருச்சு, ஆனால் வந்து கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர்ஸ் தான் கவர்மெண்ட் கன்சிடரேஷனில் எடுத்தது. ஸோ 5,400 ரூபா தான் ஒரு ஏக்கருக்கு வர மாதிரி இருக்குது, அது வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்குது. ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 35,000 ரூபா வரைக்கும் கொடுத்தாவே அது வந்துட்டு அந்த இழப்பீடு வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் சைட்லேருந்து ஒரு அதிருப்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அது ரிலேட்டடாக எல்லாத்தையுமே படிக்கணும். காவேரி அரசியல், காவேரி எங்கே உதயமாகுது, காவேரியோட அந்த வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது, அதன் குறுக்க உள்ள ட்ரிபியூட்டரிஸ் என்ன, அதன் குறுக்க உள்ள அணைகள் என்ன, அதில் உலகிலேயே பழமையான அணை கல்லணை இருக்கிறது. அதே போல் கிருஷ்ணராஜ சாகர் அணை கர்நாடகாவில், மேகதாது அணைக்கு இப்போ 1,000 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அதை பற்றினது, காவேரி ரிவர் வாட்டர் ட்ரைபுனல் காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் பற்றின ஃபேக்ட்ஸு, தமிழ்நாட்டில் வந்துட்டு உருவாக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சின்னு காவேரி ரிலேட்டடாக எல்லா ஃபேக்ட்ஸும் படிக்கணும். அது ரிலேட்டடான இஷ்யூ படிக்கணும். மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸுக்கும் நடுவில் இருந்த ட்ரீட்டி என்ன, அது முடிஞ்சதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, தமிழ்நாட்டுக்கு நீர் வழங்கணும் அப்படின்ட்டுனா எந்த இடத்துல வச்சு எவ்வளோ TMC நீரை கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகிற இடம் என்ன, பிலிகுண்டு, இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக அப்போதைக்கப்போ படிச்சுக்கிட்டே இருங்க. அது சார்ந்த அரசியலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம காவேரி இங்கே மேட்டூர் அணை வத்தி போச்சு அப்படின்ட்டுனா அந்த பக்கம் நம்ம தஞ்சாவூர் சைடில் வந்துட்டு பயிர் வந்துட்டு அது அறுவடைக்கு வந்து சேராது. ஸோ அப்போ அதுக்கான நஷ்டஈடு அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும். இது ஹிட்டாச்சு, இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து 2030க்குள்ளே $1 ட்ரில்லியன் எக்கானமி அடையணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். 1 மில்லியன் அப்படின்னா 10^6, 10^6. 1 பில்லியன் அப்படின்னா 10^9, 10^9, அப்ராக்சிமேட்லி அதை வந்து நம்ம 100 கோடி அப்படின்னு சொல்லலாம். 1 ட்ரில்லியன் அப்படின்னா 10^12, நல்லா கவனிச்சுக்கிறேன்ட்ருக்கேன். 1 ட்ரில்லியன் அப்படின்னா 10^12, 10^12 அப்படின்னா தான் அதை வந்து நம்ம 1 ட்ரில்லியன் சொல்கிறோம். அதே போல் 1 ட்ரில்லியனுங்கிறது நம்ம ரூபாயில் இல்லை, டாலர், 1 ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக தமிழ்நாட்டை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இது ரிலேட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 2,100,000 கோடிக்கு தமிழ்நாட்டோட GDP இருக்கும். அதை 1 ட்ரில்லியன் டாலருக்கு வந்து நம்ம கொண்டு போகணுங்கிறது தான் டார்கெட். ஸோ அப்போ அந்த 2,100,000 இருக்கிறது, அதிலிருந்து 1 ட்ரில்லியன் டாலர் டார்கெட்டு, இது ஒரு பக்கம். இதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுனா, இந்த மாதிரி சர்வதேச நிறுவனங்கள்லேருந்து இங்கே முதலீடை ஈர்த்து அதன் மூலமாக வேலைவாய்ப்பு வந்து பெறுகிறோம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்திய ஜப்பான் முதலீட்டு கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் மொத்தம் 12 தொழில் நகரியங்கள் வந்து உருவாக்குறது தான் டார்கெட். மொத்தம் 12 வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு இதை ஏற்படுத்துகிறதா, இண்டஸ்ட்ரியை ஏற்படுத்துகிறதா டார்கெட் கொடுத்துருக்காங்க. எந்த நாட்டை சேர்ந்த கம்பெனி அப்படின்ட்டுனா ஜப்பான்.
இந்தியா முழுக்க 12, அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் 3 நகரியங்கள் தமிழகத்தில் அமைந்துள்ளன. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக 2500 பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்போது இந்தியா ஜப்பானோட டார்கெட் மூலமாக, அந்த அக்ரிமெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 12 தொழில் நகரியங்கள் வந்து அமைய உள்ளது. அதில் 3 வந்து தமிழ்நாடு. அடுத்து வந்துட்டு உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து வரும் ஜனவரியில் சென்னையில் தமிழ்நாடு அரசு வந்து நடத்திருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து தமிழ்நாடு அரசு ஜனவரி மாதத்தில் சென்னையில் நடத்த போகிறாங்க. அதற்கு முன்னாடியே ஹிட்டாச்சி நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் பேசியிருந்தார். $1 trillion எக்கானமியை தமிழ்நாடு அச்சீவ் பண்ணுறது தான் டார்கெட், அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கோம். அதை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க. கவனமாக வந்துட்டு அதை நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1872 ஒரு தோராயமாக ஒரு கணக்கெடுப்போம், 1881 ஒரு முழுமையான கணக்கெடுப்பு, அப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் கணக்கெடுத்துகிட்டே இருப்போம். 2011 நம்ம கடைசியாக கணக்கெடுத்தது. 2021 சென்செக்ஸ் டேட்டா இன்னும் வெளிவரலை. அது வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு முதன்முறையாக அந்த டிஜிட்டல் சென்செக்ஸாக வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரிட்டிஷ்காரன் கடைசியாக கணக்கெடுத்தது எப்போ எடுத்திருக்கணும், 1947 விடுதலை, 1941 கணக்கெடுத்திருக்கணும். ஆனால் 41 கணக்கெடுக்காமல் 1931 தான் கடைசியாக ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஏன்னா 1941 இரண்டாம் உலக போர் இருந்ததுனால அந்த டைமில் வந்து அவங்க கணக்கெடுப்பு எடுக்கல. ஸோ அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ஒரு காஸ்ட் பேஸ்டு சென்செக்ஸாக இருக்குது. இப்போ ரீசன்ட் டைமில் இடஒதுக்கீடு ரிலேட்டடாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் எப்படி நம்ம வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுக்கறது, ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு அந்த காஸ்ட் பேஸ்டு சென்செக்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு, அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதம் பெரிய அளவில் வந்திருக்கு. ஸோ அதில் குறிப்பாக பீகார் வந்துட்டு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து அந்த டேட்டாவையும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏன் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டுனா, இதற்கு முன்னாடி நம்ம 2011 என்ன பண்ணியிருக்கோம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம். SECC அப்படின்னு படிப்போம், சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்செக்ஸ், சமூக பொருளாதார ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி 2011 நம்ம அதை எடுத்திருக்கோம். ஆனால் அது முழுமை பெறல, அந்த டேட்டாவை நம்ம வெளியவும் கொடுக்கல. அதன் பிறகு வந்த லைக் இதில் கொஞ்சம் அரசியலாக பேசியிருப்பாங்க, லைக் அதன் பிறகு வந்த பிஜேபி கவர்மெண்ட் அதை வந்துட்டு வெளியிடலை. அதே போல் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் வந்துட்டு பிபி மண்டல் அவர்கள் வந்து 1990 ஓபிசி ரிசர்வேஷன் 27% கொடுக்கும்போது திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அதை எதிர்த்தார். இப்போ அவரோட பையன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து காஸ்ட் பேஸ்ட் சென்செக்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கட்சி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. நமக்கு இதிலிருந்து பரீட்சைக்கு என்ன தேவை, அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். 1951 நம்ம பட்டியல் மற்றும் பழங்குடியினர் ரிலேட்டடான டேட்டா மட்டும்தான் எடுக்கிறோம். காஸ்ட் அதாவது சென்செக்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்துட்டு மற்ற ஜாதி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டேட்டாவையும் எடுக்கல. குறிப்பாக ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் ரிலேட்டடான டேட்டாவை நம்ம எடுக்கல. ஆஃப்டர் 1951 பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் ரிலேட்டடான டேட்டா மட்டும் எடுத்துக்கிறோம். 2011 சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்செக்ஸ்னு ஒன்று எடுத்திருந்தாலும் கூட அது முழுமை பெறல, அந்த டேட்டா வந்து சேரல. அண்ட் 2022 பீகார் ஜனவரி June 9 இந்த டேட்டாவை எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனால் பீகார் மேலே ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சென்செக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மூணாக பிரிப்போம், ஸ்டேட் லிஸ்ட், சென்டர் லிஸ்ட், அதே போல் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு, மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அண்ட் பொதுப்பட்டியல் அப்படின்னு பிரிப்போம். அப்போ மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டிய விஷயமாக இருக்கக்கூடிய சென்செக்ஸில் எப்படி ஒரு மாநில அரசு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம்னு சொல்லி தான் கேஸு. ஸோ அது ரிலேட்டடான விவாதம் எல்லாம் முடிஞ்சது. இப்போது பீகார் வந்துட்டு இந்த சென்செக்ஸை வெளிவிட்டுட்டாங்க. ஸோ இந்த இடம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. தின இந்து தமிழ் திசையில் இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டுது, அதாவது பீகாருக்கும் இந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்கும் பெரும் தொடர்பு உண்டு. ஏன்னா முத முதல்ல பிபி மண்டல் அவர்கள் தான் வந்து இந்த மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒன்று தான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போது திரு பிபி மண்டல் அவர்களே வந்து பீகாரோட 7வது சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பார். இந்த ஃபேக்ட் ரொம்பவே புதுசாக இருந்தது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானுமே பார்த்துருந்தேன். ஸோ அப்போ பிபி மண்டல் அவர்கள் வந்து பீகாரோட 7th சிஎம்மாக இருக்கார் 1968. ஸோ அவர் தான் இந்த ரெக்கமெண்டேஷனே கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் தான் விபி சிங் அவர்கள் வந்து 1990 ஓபிசி ரிசர்வேஷனை அமல்படுத்துவார். ஸோ அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ பீகாருக்கும் ஓபிசி ரிசர்வேஷனுக்கும் ஆல்ரெடி நிறைய தொடர்பு இருக்குது. இந்த ரிசர்வேஷனில் பீகார் ஆல்ரெடி இந்தியாவோட அந்த வரலாற்றில் பார்க்கும்போது பீகாரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒன்லைனராக என்ன புரிஞ்சுக்கிறோம், பீகார் வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு சில மாநிலங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. ஏற்கனவே 2015 கர்நாடகா வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டேட்டா வெளியே வரல, வெளியிடப்படவில்லை. ஒடிசா அரசும் ஏற்கனவே நடத்திய ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அறிக்கையை விரைவில் வெளியாக்குகிறது. அப்போ இது வரைக்கும் கர்நாடகா ஒடிசா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருந்தா கூட அந்த டேட்டாவை வெளியே சொல்லலை, டேட்டா வெளியே வரல. அண்ட் பீகார் அந்த டேட்டா வெளியே கொடுத்துட்டாங்க. 2011 நம்ம அந்த கணக்கெடுப்பு எடுக்க முயற்சிக்கிறோம், ஆனாலும் அந்த டேட்டாவை நம்ம வெளியே கொண்டு வரல. 1931 பிரிட்டிஷ்காரன் கடைசியாக கணக்கெடுப்பு எடுத்தது, அதற்கப்புறம் நம்ம ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கல. 1951 பிறகு பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நம்மகிட்ட இருக்கே தவிர்த்து, மற்ற இதர பிற்படுத்தப்பட்டவர்களோ அல்லது முன்னேறிய வகுப்புன்னு சொல்லக்கூடியவங்களோ பற்றியோ எந்த ஒரு
காஸ்ட் சென்செக்ஸுமே நம்மகிட்ட இல்லை. பிபி மண்டல் அவர்கள் வந்து பீகாரோட 7வது சிஎம் 1968 அவர் தான் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து சப்மிட் பண்ணுறாரு ஓபிசி ரிசர்வேஷன் ரிலேட்டடாக. அது அடிப்படையாக வச்சு தான் 1990 ஓபிசி ரிசர்வேஷனை விபி சிங் அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பீகாரோட தற்போதைய காஸ்ட் சென்செக்ஸ் அடிப்படையில் பீகாரில் யார் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வெளியே சொல்லியிருந்தாங்க. லைக் பிசி பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்டவர் வந்து 36%, ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸில் 27.13%, பட்டியல் மக்கள் ஸ்கெடியூல்டு காஸ்ட்டில் வந்து 19.65%, பழங்குடியினரில் வந்து 1.68%, ஓசி அதர் காஸ்ட்டில் வந்துட்டு 15.52%. இதுதான் பீகாரோட இன்றைக்கி 2022 இருக்கக்கூடிய காஸ்ட் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம வந்துட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். இந்த நியூஸ் பேப்பர் கட் எல்லாமே நம்மளோட இந்த ப்ரீமியம் டெலிகிராம் சேனலில் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இந்த நியூஸ் பேப்பர் கட் அண்ட் இது ரிலேட்டடான கொஸ்டின் பிடிஎஃப் இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டுனா இயர்லி ₹699 பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா மந்த்லி ₹99 அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். டு திஸ் நம்பர் 7358910548. இல்லைனா நீங்கள் வந்து இந்த QR ஸ்கேன் பண்ணி இந்த பேமெண்ட்டை முடிச்சுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே வாட்ஸ்அப் நம்பர் தான், இந்த நம்பருக்கே நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா உங்களை அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தட் நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் கட் அண்ட் பிடிஎஃப் இதெல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த கண்டென்ட் எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூஸ் பேப்பரை படித்தா போதும், அவ்வளோதான், நம்ம அங்கேருந்து அந்த கண்டென்ட் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ், தேங்க்யூ, டடா.